பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே பாடத்திட்டம். ஆனால் அதுக்கு மேலே தான் மிகப்பெரிய குழப்பம் எல்லாத்துக்குமே, எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸுக்கு கட்டாயமாக வரும், கட்டாயமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். ஏன்னு கேட்டால் பத்தாம் வகுப்பு வரைக்கும் அஞ்சு பாடங்கள் மட்டும்தான், அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் போகும்போது தான் தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் வருது. இந்த பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து பாடங்கள், அதாவது அடிப்படையாக படிக்கக்கூடிய எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு பொதுவான கல்வி படித்ததுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறுது. தொழில் சார்ந்த கல்வி அப்படின்னு போகும்போது நமக்கு ஆர்ட்ஸ் குரூப்பாக இல்லை சயின்ஸ் குரூப்பாக, கலைப்பிரிவா இல்லை அறிவியல் பிரிவா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாமே ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தொழில் சார்ந்த ஒரு அடிப்படை கல்வி இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்து பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்னு சொன்னதில் சயின்ஸ் குரூப் பொதுவாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மேஜராக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். குரூப் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அந்த மாதிரி மாறி ஒரு லாங்குவேஜஸ். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி. அதுக்கடுத்து குரூப் டூ அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் மாறி வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் மெயினாக எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடிய குரூப்ஸ் பொதுவாக எல்லாருமே. இந்த சயின்ஸ் குரூப் எடுக்கும்பொழுது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது சயின்ஸ் குரூப்னுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியராகவோ ஒரு மெரெயின் இன்ஜினியராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாவோ பைலட்டாகவோ ஃபார்மசிஸ்டாகவோ டாக்டராகவோ இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேனேஜராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பொதுவாக வந்து சயின்ஸ் குரூப் அப்படின்னால டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் லாயர் அப்படிங்கிறது பொதுவானது. ஸோ இதெல்லாமே இந்த குரூப்புடைய மெயின் ஃபியூச்சர் அண்டு ஸ்கோப். இதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் படித்தவங்க லாயராக போக முடியும், டீச்சராக போக முடியும், டிசைனராக போக முடியும், மேனேஜராக போக முடியும். அதுக்கப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறதுக்கும் நிறைய பெட்டரான ஸ்கோப்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. இந்த குரூப்ஸ் எல்லாம் எடுக்கும்பொழுது நம்மளுடைய ஸ்டடி வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும், அதிகமாக வாஸ்டான ஏரியா வந்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். டாக்டர் அந்த மாதிரிலாம் போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நல்லா டீப்பாக படித்து எழுத வேண்டியது இருக்கும், ஹையர் செகண்டரி நல்லா படிக்கணும். பர்டிகுலராக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி இந்த மாதிரி ஜாப் எல்லாம் நல்லா படித்து போனோம்னா நல்ல ஜாப்புக்கு போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அலவன்சஸ் நிறைய கிடைக்கும், நல்ல சேலரி பேக்கேஜஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு. இதுபோக ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் குரூப்பாக வரக்கூடிய ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பார்ப்போம். ஆர்ட்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா தேர்ட் குரூப்னு சொல்லக்கூடிய பொதுவான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜஸ் வரும், தமிழர் இங்கிலீஷ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேஜர் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் குரூப்னுடைய ஒரு அம்சம், ஒரு ஃபியூச்சரான ஒரு குரூப்பு. அடுத்து ஆர்ட்ஸ் குரூப்னுடைய இன்னொரு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா லாங்குவேஜஸில் தமிழ் இங்கிலீஷ் வரும், அதுபோக வேறு ஹிந்தி அந்த மாதிரி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் எல்லாம் இருக்குது. அதில் மேஜரான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தோம், அதுக்கு பதிலாக இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் தான் மேஜாரிட்டி வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, ஜாப்புக்கு போகிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. அடுத்து ஆர்ட்ஸ் குரூப்னுடைய ஸ்கோப் என்ன, அதாவது ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து யூனிவர்சல் லெவலில் அதனுடைய ஸ்கோப் அண்ட் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு தொழில் அதிபர் ஆக முடியும், என்டர்பிரனர் ஆக முடியும், தட் இஸ் பிஸ்னஸ் மேன் ஆக முடியும், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் என்டர்பிரனர் பிஸ்னஸ் மேனுங்கிறோம். அடுத்து கவர்மெண்ட் செக்டர் அல்லது ப்ரைவேட் செக்டருக்கு வந்து ஜாபுக்கு போகிறதுக்கு, ஹையர் போஸ்ட்டில் போகிறதுக்கு, மேனேஜ்மெண்ட் லெவலில் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பேங்கிங் செக்டரில் பேங்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேங்க்ஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது, அந்த பேங்க்ஸில் போகிறதுக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஜாப் ஆர்ச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி லாயர் ஆக முடியும், ஒரு ஜட்ஜ் ஆக முடியும், மேனேஜ்மெண்ட் லெவலில் எம்பிஏ பண்ண முடியும், பெரிய ஃபாரின் கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போக முடியும், நல்ல சேலரி பார்க்க முடியும். ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் மெஜாரிட்டி வந்து ஆர்ட்ஸ் குரூப் பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜாப் வந்து ஈஸியாக பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. மேற்கொண்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆக முடியும், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆக முடியும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான மேனேஜர் ஆக முடியும். அதுக்கு அடுத்து மேற்கொண்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ, அடுத்து சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆக முடியும், அடுத்து கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய சிஎஸ் ஆக முடியும். இதெல்லாமே இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நல்ல போஸ்டிங் வாங்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்.
பெரிய கம்பெனிகள் சொல்லக்கூடிய எம்என்சி கம்பெனி அப்படின்லாம் பார்த்தோம்னா அதில் பெரிய பெரிய போஸ்டிங், சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், முதன்மை செயல் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அப்புறம் சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பவர் உள்ள போஸ்டிங், சேலரி அதிகமாக வாங்கக்கூடிய லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வாங்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப்புடைய ஸ்கோப் வந்து பிரைட்டாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் லெவலில் டீச்சர்ஸ் ஆக முடியும், காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர்ஸ் ஆக முடியும், யூனிவர்சிட்டி லெவலில் டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கச்சோடிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நல்ல பெரிய பெரிய ஜாப்ஸ், ப்ரொஃபஸர் லெக்சரர்ஸ் அந்த மாதிரி ஆக முடியும். அதிகபட்சமாக பிஹெச்டி டாக்டரேட் வாங்க முடியும், வாங்கிட்டு யூனிவர்சிட்டிஸில் நம்ம வந்து பெரிய பெரிய லெவலில் ஜாப்ஸுக்கு போக முடியும், சேலரிஸ் மந்த்லி வந்து லேக்ஸ் கணக்கில் வாங்க முடியும். இதெல்லாம் போக இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்டைரக்டாக வந்து கண்ட்ரியில் வந்து இருக்குது, அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் ஆர்ட்ஸ் குரூப் சூஸ் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க, ஜாப்புக்கு போகிறாங்க. ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாண்டட் அதிகமாக இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அதனால் எல்லாருமே அதை சூஸ் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆர்ட்ஸ் குரூப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிகிரியும் அதிகமாகிடுச்சு. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கூட ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் மேற்கொண்டு அதிகமாக பார்ப்போம்.